நான் சொன்ன குட்டி கதையை ஜெராக்ஸ் எடுத்து பேசிட்டார். விஜய் பங்கம் பண்ணிய பிரபலம். மேடைகளில் பிரபலங்கள் குட்டி கதை சொல்வது என்பது பல வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. நடிகையும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமாக இருந்த ஜெயலலிதா தான் பேசும் மேடைகளில் அவரின் கட்சி தொண்டர்களுக்காக ஒரு குட்டி கதையை சொல்வார். அவருக்கு முன்பே குட்டி கதை சொல்வதை ரஜினி, பாக்யராஜ் ஆகியோர் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தனர். இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் தான் நடத்திய பாக்ய இதழில் ரசிகர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு குட்டி கதை மூலமே பதில் சொல்வார். அதேபோல் ரஜினியும் பல வருடங்களாக தான் பேசும் சினிமா விழாக்களில் ஒரு குட்டி கதை சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். குட்டி கதை மூலம் தனது ரசிகர்களை உற்சாகப்படுத்த முடியும். மேலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தையும் அதில் கூற முடியும். சில குட்டி கதைகள் மூலம் தான் யார் என்பதையும் மறைமுகமாக ரசிகர்களுக்கு சொல்ல முடியும் என்பதால் தான் ரஜினி குட்டி கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெயலர் பட விழாவில் பருந்து எப்போதும் மேலே பறந்து கொண்டிருக்கும். காக்கா பருந்தின் உயரத்துக்கு பறக்க முயற்சி செய்யும், ஆனால் பருந்து அளவுக்கு காக்காவால் பறக்க முடியாது என அவர் சொன்ன குட்டி கதை தனது இடத்தை பிடிக்கும் ஆசைப்படும் நடிகர்களுக்கு அவர் சொன்ன பதில் என்றே பார்க்கப்பட்டது. ஒரு பக்கம் ரஜினியை பின்பற்றி நடிகர் விஜய் தான் கலந்து கொள்ளும் விழாக்களில் குட்டி கதைகளை சொல்லி வருகிறார். நேற்று நடந்த லியோ வெற்றி விழாவில் குட்டி கதை சொன்ன விஜய், ஒரு காட்டில் யானை, புலி, மான், காக்கா, கழுகு என பல மிருகங்கள் இருந்தது. அந்த காட்டுக்கு வேட்டையாட இரண்டு பேர் போனாங்க. ஒருத்தர் வில் அம்போடு போய் முயலை பிடிச்சிட்டு வந்தார். இன்னொருத்தர் ஈட்டியோடு போய் யானைக்கு குறி வச்சு ஒன்றும் இல்லாமல் திரும்பி வந்தார். இதில் யார் வெற்றியாளர்? கண்டிப்பாக யானைக்கு குறி வைத்தவர் தான். ஏன்னா இலக்கு பெரியதாக இருக்க வேண்டும். எப்பவும் பெரிய விஷயங்களுக்காக கனவு காணுங்க என விஜய் கூறினார். இதையடுத்து பிரபல யூடியூபர் மற்றும் சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன், இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் வந்தப்போ நான் சொன்ன குட்டி கதையை ஜெராக்ஸ் எடுத்து விஜயிடம் கொடுத்திருக்கிறார் அவரின் ஸ்கிரிப்ட் ரைட்டர். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன கதையை தான் நேத்து மேடையில் உருட்டினியா என ட்விட்டரில் தான் பேசிய வீடியோயையும் இணைத்து விஜயை கலாய்த்துள்ளார் ப்ளூ சட்டை மாறன்.